विषयान एलक्ट्रॉनिक आइटम्स गडियार पार्कोदे सोगते तरकूड फोटो कड़ी तिरुव पड़े तयल मिशन वेट विषय कत्ति कतरी इप्ली नया विषय पड़क अड़ेकूड़ा அந்த வகையில இந்த தையல் மிஷின் அப்படின்றது ஒரு கனமான இரும்பு விஷயம். இந்த கணம் அப்படின்றது படுக்கை அறையில இருந்தது அப்படின்னா கணவன் மனைவி உறவுக்குள்ளும் சில கனமான பாதிப்புகள் உண்டாகும் அப்படின்றதுனால இந்த தையல் மிஷினை வந்து பெட்ரூம்ல வச்சுக்காதீங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். நிறைய பேர் அதுதான் வந்து வாழ்வாதாரம், நான் தினமும் துணி தச்சாதான் என்னுடைய வாழ்வாதாரம். தப்பு கிடையாது. இந்த தையல் மிஷினை படுக்கை அறை அல்லாமல் வேறு எங்கேயாவது வைக்க முடியுமா அப்படின்னு பாருங்க. நீங்க வைக்கக்கூடிய அந்த தையல் மிஷின் அப்படின்றது கிழக்கு திசை பார்த்து இருக்கிற மாதிரி இருக்கணும். அதாவது நீங்க உட்கார்ந்து தைக்கும் பொழுது நீங்க கிழக்கு பார்த்து உட்காரணும். அந்த மாதிரி உங்களுடைய தையல் மிஷின் அப்படின்றத வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய வேலை முடிந்ததும் அந்த தையல் மிஷினை மூடி வச்சிருங்க. மூடி வச்சிட்டாலே அது விடுற அந்த வைப்ரேஷன், அது விடுற அந்த சுவாசம் அப்படின்றத நம்ம வீட்டுக்குள்ள பரவாது. என்னமா மிஷின்கெல்லாம் உயிர் இருக்கா? இருக்குங்க. அதனாலதான நம்ம வாஸ்துபடி எல்லாத்தையும் மாத்தி மாத்தி வைக்கிறோம். அதனால தையல் மிஷின் மூடிதான் இருக்கும். வேலை முடிஞ்சுதா அதை மூடி வச்சிருங்க. இப்படி மூடி வச்சிட்டீங்க அப்படின்னா தையல் மிஷின் அப்படின்றது உங்களுடைய வசிக்கின்ற அந்த இடத்துல எங்க வேணாலும் இருக்கலாம், படுக்கை அறை தவிர, சரிங்களா? அதனால தையல் மிஷின் தாராளமா இருக்கலாம். அதே போல தையல் மிஷினுடைய வேலை முடிஞ்சதும் அந்த ஊசி அப்படின்றத முடிஞ்சா ரிமூவ் பண்ணி அதுக்குரிய ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சிருங்க. அதுவும் முக்கியம். இப்படி நீங்க கழட்டி வச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்க எப்போ பயன்படுத்த போறீங்களோ அப்போ அந்த ஊசி அப்படின்றத மீண்டும் நாம பிக்ஸ் பண்ணி நம்மளுடைய வேலையை தொடங்கலாம். அந்த ஊசி அப்படின்றது எப்போதுமே அந்த மிஷின்ல இருந்தது அப்படின்னா அது எப்போதுமே ஒரு குத்தலான ஒரு விஷயத்துக்காக காத்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல். அதனால அந்த ஊசி அப்படின்றது வேலை முடிகிற வரைக்கும் அதுல இருக்கட்டும். வேலை முடிஞ்சதா அதை கழட்டி நான் அதற்குரிய அதோடைய டப்பால போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னாலும் ரொம்ப நல்லது. அதே மாதிரி துணி தைக்கும் போது கண்டிப்பா கை ஊசி அப்படின்றத நீங்க பயன்படுத்துவீங்க. அந்த கை ஊசி அப்படின்றதும் எப்போதுமே நூலோட இருக்கட்டும். ஊசியும் நூலும் சேர்ந்து இருந்ததுதான் கணவனும் மனைவியும் சேர்ந்தே இருப்பாங்க அப்படின்றதும் ஒரு விஷயம் இருக்கு. ஊசி தனியா இருக்கக்கூடாது, நூல் தனியா இருக்கக்கூடாது. ஏமா நூல் கண்டு தனியா இருக்கே, இப்படி எல்லாம் கேள்வி வரும். நூல் கண்டு தனியா இருக்குன்னு அது இருந்துட்டு போட்டோம். ஊசிய நூல் கண்டல சொல்லி வைப்பீங்க ஒரு சிலர். அந்த ஊசி அந்த காதுல நூலே இருக்காது, வெத்து ஊசி நூல் கண்டல சொல்லி வைப்பீங்க. இப்படி சொல்லி வைக்கிறது ரொம்ப தப்பு. அந்த ஊசி அப்படின்றது நூலோட இருக்கணும், நூல் கண்டோட இருக்கிறது வேற. அந்த ஊசி காதுல நூலை விட்டு நுழைச்சி அந்த நூலோட அந்த ஊசிய நூல் கண்டல சுத்தி வைங்க. போதுமா? புரிஞ்சுதா? இதுதான் வந்து ஊசிய நாம வைக்கக்கூடிய ஒரு முறை. எந்தெந்த வீட்டுல எல்லாம் ஊசியும் நூலும் தனித்தனியா இருக்கோ அங்கே கணவன் மனைவி பரஸ்பரம் அந்த ஒற்றுமை அப்படின்றது அந்த அளவுக்கு இருக்காது. ஊசியில நூலை கோர்த்தே வைங்க. யாராவது ஒருத்தர் கண்டிப்பா பிரச்சனை அப்படின்னும் போது விட்டு கொடுத்து போவீங்க, அந்த குடும்பம் செழிப்பா இருக்கும், சரிங்களா? இன்னைக்கு இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தவறாம உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க. இதே